தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் சிபிகே. நம்ம எல்லாருமே நம்மளோட வாழ்க்கையில் வந்து ரெண்டு விதமான மனிதர்களை வந்து பார்த்துருப்போம். ஒருத்தர் தன்னுடைய வேலையை மட்டும் பார்க்குறவர், அதாவது அதிகமான தேவையில்லாமல் அடுத்தவங்க வாழ்க்கையில் வந்து பிரச்சனையாகவே இருக்க மாட்டார். அவருடைய வாழ்க்கையை மட்டுமே பார்த்துட்டு அவருடைய வளர்ச்சியை மட்டுமே குறிக்கோளாக கொண்டிருப்பார். அதாவது தானும் யாருக்கும் கெடுதல் செய்ய மாட்டேன், யாரும் நமக்கு வந்து கெடுதல் செய்ய வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி என்னென்னு கேட்டிங்கன்னா, தான் வளர்ந்துட்டாரோ இல்லையோ அடுத்தவனை வந்து வளர விடக்கூடாது அப்படிங்கிறத வந்து ரொம்ப குறியாக இருக்கிற சில ஆட்கள் வந்து இருப்பாங்க. அதாவது அவனால் எந்த ஒரு எஃபர்ட்டுமே போட முடியாது, ஸோ அடுத்தவன் போடுற எஃபர்ட்டை வந்து காலி பண்ணிடும். அந்த ரன்னிங் ரேஸில் பார்த்துருப்பீங்களா, ரன்னிங் ரேஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10 பேர் ஓடுறாங்கன்னா ஒருத்தன் முடிவு பண்ணிடுறான் தான் தான் அவன் முதல்ல வரணும் அப்படின்னு. அப்போ அவன் என்ன பண்ணுவான், அடுத்து வர 9 பேரையும் வந்து காலை இழுத்து விடுவான். ஸோ அதே மாதிரியான சில ஆட்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்துருப்போம். அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் நமக்கு வந்து ஏதாவது பிரச்சனை தரும்போது, இல்லை குடைச்சல் தரும்போது, இல்லை நம்மளுடைய வளர்ச்சி வந்து தடுக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போ நீங்கள் வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கீங்க, வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து ஒருத்தர் குறுக்க வந்து ஏதோ ஒரு ஹர்டில், ஏதோ ஒரு தடையை வந்து ஏற்படுத்துகிறாரு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நின்றுடுவீங்களா என்ன, தடையை தாண்டி தானே ஓடுவீங்க. அதே மாதிரி தான், ஸோ ஜம்ப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் அதை ஜம்ப் பண்ணும்போது அவரோட உயரமாக தான் ஜம்ப் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் விடுற இடமும் பார்த்தீங்கன்னா அவரோட தாண்டி தான் இருக்கும். அப்போது நார்மலாக நீங்கள் வந்து அவரை கிராஸ் பண்ணி போயிட்டே இருப்பீங்க. வாழ்க்கையில் எந்த ஒரு இடத்துல சரி உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வரதாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு தடைகள் வரதாக இருக்கட்டும், அது எல்லாமே உங்களை வந்து அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறதுக்கு தானே தவிர அது உங்களே வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு கிடையாது. வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும், வரத்தான் செய்யும். பிரச்சனைகளே வரலன்னா அது வந்து வாழ்க்கையாகவே இருக்காது இல்லையா. இதை நிறைய பேர் பெரியவங்களாம் சொல்லுவாங்க. ஸோ நல்ல பிரச்சனைகள் வரும்பொழுது, இல்லை யாராவது பிரச்சனை பண்ணும்பொழுது அதை ஜஸ்ட்டு ஜம்ப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். ஃபேஸ் த ப்ராப்ளம்ஸ். ஸோ அதுலேருந்து வந்து வெளியில் வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்காதீங்க. ஸோ ப்ராப்ளம் வந்ததுன்னா ஃபேஸ் பண்ணுங்கள். ஃபேஸ் பண்ணால் தான் அதுலேருந்து ஒரு விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஏன்னா எல்லா மனுஷனுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கிடையாது. எல்லாருமே இங்கே நல்லவனும் கிடையாது, யாருமே இங்கே கெட்டவனும் கிடையாது. அதை நாம் இங்கே சொல்ல வர்றது. தொடர்ந்து பேசுவோம். மக்களையாலும் மனங்களையாலும் அடக்குமுறையாலும் ஆயுதங்களாலும் அல்ல, அன்பாலும் மகிமையாலும். நன்றி, வணக்கம்.